வணக்கம் அன்பர்களே தமிழ் புனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சென்ற வீடியோவில் நாம் சொல் அதாவது மொழி அதன் வகைகள் பற்றி பார்த்தோம் அந்த சொல்லின் பிரிவுகள் அதில் இருக்க ஒரு கிளை பிரிவாக இருக்க தொழிற்பெயர் பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் சொல் இரண்டு வகைப்படும் இலக்கண வகைப்படி இலக்கிய வகைப்படி அதாவது இலக்கண வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள்னு இரண்டு வகைப்படும் இலக்கண வகை சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகை சொற்கள் என்னென்ன அப்படின்னா இயற்சொல் திரிசொல் திசை சொல் வடச்சொல் அந்த நால் வகை இலக்கண வகை சொற்களில் இப்போ அதோட விளக்கம் நம்ம பார்க்க இல்லை அதில் இருக்க தொழிற்பெயர் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதோடய வகைகள் முன்கூட்டி நான் சொல்கிறேன் பொருள் இப்போது அந்த பெயர் சொல்லில் பார்த்திங்கன்னா பெயர் சொல் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் சினைப்பெயர் தொழிற்பெயர் அந்த தொழிற்பெயரோட விளக்கம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொழிற்பெயர் என்றால் என்ன அதாவது வினைச்சொல் வேறு தொழிற்பெயர் வேறு வினைச்சொல்ன்றது என்ன வந்தான் சென்றான் இந்த மாதிரி விஷயம் பார்த்திங்கன்னா காலம் காட்டும் பால் காட்டும் என் இடம் இது எல்லாமே காட்டும் வந்தான்னா இறந்த காலம் ஆண் ஆணை குறிப்பது படற்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிப்படையாக காட்டுவது தான் வினைச்சொல் ஆனால் தொழிற்பெயர் காலம் காட்டாது என்றதை எப்போவுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் தொழிற்பெயர் காலம் காட்டாது முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இது தொழிற்பெயரோட டெஃபினிஷன் பாருங்கள் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டால் ஈதல் நடத்தல் வருதல் ஆடல் பாடல் இந்த மாதிரி எல்லாமே எதுன்னா தொழிற்பெயர் தான் அந்த தொழிற்பெயர் வந்து நான்கு வகையாக பிரிக்கலாம் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் எதிர்மறை தொழிற்பெயர்கள் முதநிலை தொழிற்பெயர்கள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர்கள் இந்த மாதிரி நாளாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த விகுதி பெற்ற பெயர் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் அப்போ வினை அடி நான் என்னென்ன ஆதாரமாக இருக்க சொல் அதாவது நடத்தல் அப்படின்னா அதில் நடதான் வினை அடி வந்தான் அப்படின்றதில் வரு வரு வா என்பது தான் வினை அடியாக இருக்கும் வாழ்க்கை இதில் பார்த்தீங்கன்னா வாழ் என்பது வினை அடியாக இருக்குது ஆடலில் அது சொல் அது ஒரு தொழிற்பெயர் தான் ஆடல் பாடல் அப்படி விஷயமும் அந்த மாதிரி தான் இப்போ வினை அடியில் பாருங்கள் விகுதி பெற்ற அந்த அல் விகுதி வருது பார்த்திங்களா இப்போ பகுதி விகுதி பிரிச்சுப்போம் இல்லையா பகுப்பறை உறுப்பின கணத்தில் அந்த மாதிரி அந்த விகுதி இல்லாமல் வருவது ஒரு வகை விகுதி பெற்று வருவது தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்களாக அமையுது இப்போ நட என்பது வினை அடி தல் என்பது விகுதி ரெண்டுத்தையும் சேர்த்தா நடத்தல் அப்படின்ட்டு வரும் அப்போது இந்த நடத்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர் புரியுதுங்களா வாழ்க்கை வாழ் கை வாழ் என்பது வினையடி கை என்பது விகுதி வாழ்க்கை என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆழல் ஆள் கூட்டல் அல் ஆழல் வினை அடியும் விகுதியும் சேர்ந்த தொழிற்பயர் ஆழல் ஒரே அடி பல விகுதிகளையும் ஏற்கும் இப்போ நட என்பது வினை அடி அதை எப்படியெல்லாம் எழுதலாம் நடை நடத்தை நடத்தல் இந்த மாதிரி கூட எழுதலாம் அதனால் அது ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும்படியாக அமையும் இது வேறு எடுத்துக்காட்டு கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம் அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னாலே அதாவது ஆப்போசிட்டான விஷயம் நடத்தல் என்றதுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அது நடவாமை நடத்தல் ஒன்று நடவாமை அதாவது இல்லை எதிர்மறையாக சொல்கிறாங்க கொள்ளுதல் என்பது ஒரு தொழிற்பெயர் கொள்ளாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர் இதுலையும் பார்த்தீங்கன்னா காலமோ பாலோ என்னிடம் எதுவுமே குறிப்பிடப்படாது எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் அதுக்கு எடுத்துக்காட்டு நடவாமை கொள்ளாமை வாராமை செல்லாமை பாடாமை ஆடாமை எது வேணால் சொல்லிக்கலாம் புரியுதா அப்போது எதிர்மறை தொழிற்பெயர்னால் என்ன அப்படின்னா எதிர்மறையான பொருளை கொடுப்பது தான் எதிர்மறை தொழிற்பெயர் அடுத்தது முதன்நிலை தொழிற்பெயர் முதன்நிலை தொழிற்பெயரில் பார்த்திங்கன்னா இப்போ தட்டுதல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆனால் அதில் தட்டு உரை அடி அதாவது விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராக மாறுவதும் முதன்நிலை தொழிற்பெயராகும் தட்டு உரை அடி பாடு ஆடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும் முதல்நிலை தொழிற்பெயராக அமைவது இச்சொற் தட்டு உரை அடி ஆகியன தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்ற பொருள் படும்போது முதல்நிலை தொழிற்பெயர்களாகின்றன இதுவே அடுத்தது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன முதநிலை திரிந்த தொழிற்பெயரால் தான் என்னென்னா முதல்நிலை அந்த அடி இருக்குது பார்த்தீங்கன்னா வினை அடி அது வந்து கொஞ்சம் மாற்றம் பெற்று திரிந்து வருவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இப்போ எடுத்துக்காட்டுக்கு கெடு கெடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர் தொழிற்பெயராக சொல்லும்போது அது கெடுதல் வரும் விகுதி பெற்ற நிலையில் வரும்போது அது கெடுதல் அப்படின்னு வரும் முதல்நிலை திரிந்து விளங்கும் போது அது கேடு என்று வழங்கப்படும் கெடு என்ன கேடு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ சூடு பட்டுருச்சு சுடுதல்ன்றது அதோட உண்மையான பேர் என்ன சூடு அப்படின்னும் போது சுடுதல் என்றது தொழிற்பெயர் சுடு என்பது முதற்நிலை தொழிற்பெயர் அதுவே சூடு அப்படின்னு வரும்போது முதற்நிலை திரிந்த தொழிற்பெயர் பெறுதல் பெரு பேரு பெருதலோட பெரு பெறுதல் என்பது தொழிற்பெயர் பெரு என்பது முதநிலை தொழிற்பெயர் பேரு என்பது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இப்போது வகை நான்கு வகை தொழிற்பெயர்களையும் நம்ம பார்த்தோம் முக்கியமான விஷயம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தொழிற்பெயர் காலம் காட்டாது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் அதுக்குரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் சொற்கள் எடுத்துக்காட்டுகளோட படிங்க எடுத்துக்காட்டுகளோடு படித்தா மட்டும்தான் நம்ம டெஃபினிஷன் எழுதும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அடுத்தது வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னா வினை அதனோடு அணைந்து வரும் பெயர் அதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது இப்போ வந்தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து வினை மாறிடும் இல்லையா அதுவே ஒரு பெயராக எப்படி நம்ம குறிப்போம் அப்படின்னா வந்தவர் வந்தோர் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெயர் தானே அது ஒரு வினையை குறிக்காது யார் வந்தாங்களோ அவங்கள குறிக்கும் இந்த மாதிரி சொற்கள் தான் வினையார் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறது அதாவது அதோடய இலக்கணம் பார்க்கலாம் ஒரு முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேச்சுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயநிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும் அது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் அதாவது தொழிற்பெயர் காலம் காட்டாது வினையாலணையும் பெயர் காலம் காட்டும் மூன்று காலங்களும் படிக்க அமையும் இப்போ வந்தவர் அவர்தான் வந்தவர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது நிக இறந்த காலத்தை குறிப்பிடுது வந்தவர் வந்துட்டார் அவர் எதிர்காலத்தை குறிப்பிடுது பொருத்தார் பூமி ஆழ்வார் பூமி ஆழ்வார் என்ற விஷயமும் பொருத்தார் என்ற விஷயமும் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்தவர் என்ற பொருளை குறிக்கும் பூமி ஆழ்வார் அப்படின்றது பூமியை ஆளக்கூடியவர் என்ற எதிர்காலத்தை குறிக்கிறது அதனால் மூன்று காலங்களும் வருவது வினையால் அணையும் பெயர் வந்தோர் செஞ்சோர் பொருத்தார் இந்த மாதிரியான சொற்கள் பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயரில் வரும் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு கட் ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொழிற்பெயர் வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும் அதாவது தொழிற்பெயர் வினை தான் ஆனால் அது தன்மையாக இருக்கும் ஆனால் வினையை தான் உணர்த்தி நிற்கும் இங்கே வினையாளனையும் பெயரில் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யும் கருத்தா கருத்தானா யார் செய்கிறாங்களோ அவங்க ஒரு மனிதர் ஒரு அதாவது வந்தவர் அப்படின்னு சொல்கிற இல்லையா வந்தோர் அப்படின்னு சொல்கிற இல்லையா வந்தவங்களை குறிக்கும் தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் வினையை குறிக்கும் வினையாளனையும் பெயர் கருத்தாவை குறிக்கும் அதாவது செஞ்சவங்கள குறிக்கும் அடுத்தது தொழிற்பெயர் காலம் காட்டாது வினையாளனையும் பெயர் காலம் காட்டும் தொழிற்பெயர் படற்கைக்கே உரியது அடுத்து நம்ம நீ நான் இல்லாமல் மூணாவது ஒரு விஷயம் தானே படற்கைன்னு சொல்லியிருக்கோம் அந்த படற்கைக்கே உரியறது மாதிரி வரும் ஆடல் பாடல் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் வினையாளணையும் பெயர் மூவிடத்திற்கும் உரியது எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் ரெண்டுமே தொழிற்பெயருக்கு உரியது பாடியவள் படித்தவர் என்ப இரண்டும் வினையாளணையவர் அணையும் பெயருக்கு உரியது புரிஞ்சுதான் எடுத்துக்காட்டோட படிங்க நல்ல மதிப்பெண் பெறலாம் நன்றி மாணவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி